தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் ஸ்கோடா ராபிட் வண்டி புதுசாக வாங்கலாமா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மகிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த வண்டியோட கம்ப்ளீட் அனாலிசிஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த வண்டியை வாங்குகிற ஐடியாவில் இருக்கவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கோடா ராபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது கரண்ட்டாக BS6 அவங்க அப்டேட் பண்ணி கொடுத்தது ஒரே ஒரு இன்ஜின் ஆப்ஷனோட தான், ஒரே ஒரு ஃபியூயல் ஆப்ஷனோட தான் சேலில் இருக்குது. உங்களுக்கு வந்து பெட்ரோல் இன்ஜின், உங்களுக்கு 1 லிட்டர் TSI இன்ஜின் குறிப்பிட்டு அவங்க சேல் பண்ணுறாங்க. 3 சிலிண்டர் யூனிட் டர்போ சார்ஜு பெட்ரோல் இன்ஜின். ஸோ உங்களுக்கு பீக் பவராக உங்களுக்கு வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக 109 BHP பவர் மேக்ஸிமம் பவரும், 175 Nm ஆஃப் டார்க்கோட உங்களுக்கு வண்டி சேலில் இருக்குது. ஸோ பெட்ரோலில் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் அண்ட் மேனுவல் ரெண்டுத்துலேயுமே இருக்குது. மேனுவலும் 6-speed கியர் பாக்ஸ், ஆட்டோவும் 6-speed ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸோட சேலில் வந்துருக்கு. ஸோ இப்போ இந்த வண்டியோட மெயின் யூஎஸ்பி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல வெல் பேலன்ஸ்டு செடான்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் நல்ல ஒரு சஃபிஷியண்டான நல்ல ஒரு பெரிய பூட் ஸ்பேஸ், லார்ஜான பூட் ஸ்பேஸ். ஸோ அதுக்கு போக உங்களுக்கு நல்ல ஒரு வெல் பில்ட் சேசிஸ், அதாவது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ரிஜிடான சேசிஸ், கார்னரிங் பண்ணும்போதும் ஹேண்ட்லிங்க்கும் ஒரு பெர்ஃபெக்டான ஒரு சேசின்னு சொல்லலாம். ஸோ வளைச்சி நெளிச்சு ஓட்டும்போது கண்டிப்பாக அந்த வண்டியை நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க ரைட் பண்ணும்போது. பேலன்ஸிங் சூப்பராக இருக்கும், அதாவது பேலன்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு கார்னரிங் எபிலிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். வளைச்சி நெளிச்சு ஓட்டுறதுக்கு ஓவராக நல்ல ஒரு ஓவராலான ஒரு எந்தூசியாஸ்டிக்கான டிரைவர்ஸ் கார்னே இந்த வண்டி வந்து சொல்லலாம். ஸோ இப்போ எதுக்கு ஸ்கோடா ராபிடுக்கும் வோக்ஸ்வாகன்னு சொல்லலாம், அதோட சப்சைடரி பிராண்ட் தான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோடா. ஸோ இப்போது அவங்களோட ஜெர்மன் இன்ஜினியரிங் இந்த வண்டியிலையும் அப்படியே உங்களுக்கு வந்து ஆட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஸ்கோடா ராபிடில் என்ன ஒரு விஷயம், என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வோக்ஸ்வாகன் இன்ஜின் இதே 1 லிட்டர் TSI இன்ஜின் உங்களுக்கு கொடுத்துருக்குற அதே வண்டியை டிரைவ் பண்ணிவிட்டு நீங்கள் சைட் பை சைட் ராபிட் டிரைவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஜினில் டிரைவபிலிட்டி ஸ்மூத்னஸ் வந்து ரொம்ப நல்லா என்ரிச் பண்ணி கொடுத்துருக்குறது தெல்ல தெளிவாக தெரியும். ஸோ அதே இன்ஜினை யூஸ் பண்ணியிருந்தாலும் ராபிடில் உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டு ஸ்டேட் ஆஃப் டியூனில் உங்களுக்கு வந்து சேலில் இருக்குது. நீங்கள் வண்டி டிரைவ் பண்ணும்போது ஜடர் இருக்காது, ரெண்டாவது வண்டியிலேருந்து வர்ற அந்த ஜெர்க்கு, அந்த நம்ம 1 லிட்டர் TSI-ல வென்டோ நீங்கள் டிரைவ் பண்ணிட்டோ இல்லை போலோ டிரைவ் பண்ணிட்டோ நீங்கள் ராபிட் டிரைவ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஸ்மூத்தான ஒரு டிரைவிங் அனுபவம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கியர் ஷிஃப்ட்டும் நாச்சியாக இல்லை. நம்மளுக்கு வென்டோவை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்கோடா ராபிட் ஓட்டும்போது உங்களுக்கு அந்தளவுக்கு நாச்சியான ஃபீல் வந்து கண்டிப்பாக இல்லை வண்டியில். ஸோ இது வந்து ஒரு பெனிஃபிட், நம்ம வென்டோவை கம்பேர் பண்ணும்போது இதில் ஒரு பெனிஃபிட். ஸோ இந்த வண்டி வாங்கணும்னு முடிவெடுத்தப்போ என்னென்ன வேரியன்ஸ் இருக்குது? ஸோ இனிஷியலாக உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் மாடல் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு ரைடர் ப்ளஸ்லேருந்தே நீங்கள் பார்க்குறது நல்லது. ஸோ ரைடரை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க, ரைடர் ப்ளஸ்லேயே உங்களுக்கு பேசிக்கான ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ உங்களுக்கு 7-inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் வித் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளேயோட வந்துருது. ஸோ அந்த சவுண்ட் சிஸ்டமோட மியூசிக் குவாலிட்டியுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு ரியர் ஏசி வண்டிலேருந்து உங்களுக்கு எல்லா வசதியுமே உங்களுக்கு ரைடர் ப்ளஸ் வேரியண்ட்லேருந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பேசிக் அம்யூனிட்டிஸ் பேசிக் சேஃப்டி ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு எல்லாமே வந்து பேஸ் வேரியண்ட்லேருந்தே வந்துருது. ஸோ டைட் பட்ஜெட்டில் இருக்கிறவங்க தாராளமாக உங்களுக்கு ரைடர் ப்ளஸ் வேரியண்ட் வாங்கலாம். ஸோ ரைடர் ப்ளஸில் உங்களுக்கு ரியர் வியூ கேமரா வராது, அது வந்து நீங்கள் செப்பரேட்டாக தான் வைக்கணும். ஸோ டியூயல் பேரல் ஹெட்லைட் செட்டப்பும் உங்களுக்கு வந்து வராது, சிங்கிள் பேரல் ஹெட்லைட் செட்டப் தான். ஃபாக் லைட் அசம்பிளியும் இருக்காது. ஸோ ஹெட்லைட் விசிபிலிட்டியில் உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வந்து வரலாம். ஸோ இதுக்காக ஹெட்லைட் விசிபிலிட்டி உங்களுக்கு கொஞ்சம் நல்லதாக வேணுன்றவங்க ஆம்பிஷன் கொஞ்சம் பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 11.5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஆம்பிஷன் மாடல் போட்டிங்கன்னா பேசிக்கான ஃபீச்சர்ஸ் வித் அலாய் வீலோட உங்களுக்கு வந்துடும். ப்ரொஜெக்ட் ஹெட் லேம்ப்பு, டியூயல் பேரல் செட்டப்போட ஐபீம் லோபீமோட வந்த ஒரு செட்டப்போட வந்துடும். ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டீரியர்லேயும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பவர் விண்டோஸ்லாம் 4-door பவர் விண்டோஸ் டிரைவர் சைடே வந்துடும். ஸோ உங்களுக்கு இந்த வண்டியில் எந்த வேரியண்ட் உங்களுக்கு வந்து வேல்யூ ஃபார் மணின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட்டான உங்களுக்கு ரைடர் ப்ளஸ் வேரியன்ட் நீங்கள் வாங்கலாம். ஸோ அதில் வந்து என்னென்ன இஷ்யூஸ் இருக்குன்றதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த வண்டி உங்களுக்கு மெயினாக உங்களுக்கு யூசர் ரிவ்யூலே பார்த்தீங்க, யூசர் மேனுவலில் பார்த்தீங்க அப்படின்னா 95 octane பெட்ரோல் இந்த வண்டிக்கு யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு வந்து ஸ்கோடாவும் சரி வோக்ஸ்வாகனும் உங்களுக்கு வந்து ஆப் பண்ணி யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த 95 octane பெட்ரோல் அந்த வண்டிக்கு யூஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த வண்டியோட ரன்னிங்காக இருக்கட்டும், அந்த இன்ஜெக்டரில் உங்களுக்கு எதுவும் ஃபால்ட் வராமல் உங்களுக்கு அந்த வண்டி ரன் ஆகணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 95 octane பெட்ரோல் கண்டிப்பாக பயன்படுத்துனீங்கன்னா வண்டி ஸ்மூத்தாகவும் இருக்கும், உங்களுக்கு நல்ல ஒரு எஃபிஷியன்சியும் உங்களுக்கு மைலேஜும் நல்லா உங்களுக்கு கிடைக்கும், இன்ஜெக்டரோட ப்ராப்ளம்லாம் நீங்கள் வந்து தப்பிக்கலாம். ஸோ இன்ஜெக்டர்லாம் அந்த நம்ம ஸ்கோடா வோக்ஸ்வாகன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸோட காஸ்ட்டு கொஞ்சம் மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணும்போது ஒரு 1.5 மடங்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும்.
ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து லாங் லாஸ்டிங்காக வரணும் அப்படின்னா 95 ஆக்டேன் பெட்ரோல் கண்டிப்பாக பயன்படுத்தணும். ஸோ இதில் என்ன ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, 95 ஆக்டேன் பெட்ரோல் கிடைக்கிறது நிறையா இப்போ கொஞ்சம் ஒரு சில பங்க்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ ஒரு ரூரல் ஏரியா எங்கேயாவது போகிறீங்க, இப்போ ஒரு லாங் ரூட் போகணும்னும் போது இந்த சஃபி இதே பெட்ரோல் நம்ம கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ இது ஒரு சிக்கல் இருக்குது. அதனால் ஒரு பெரிய பெட்ரோல் பங்க் போய் போடுற மாதிரி இருக்கும், ஆனால் அது டோட்டலாக ஒர்த்து தான். ஸோ அந்த 95 ஆக்டேன் பெட்ரோல் இப்போ நீங்கள் வண்டி வாங்க போகிறீங்கன்னாலும் சரி, ஏற்கனவே யாராவது இந்த வண்டி யூஸ் பண்ணுறவங்களும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 95 ஆக்டேன் பெட்ரோல் மட்டுமே பயன்படுத்துங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சேஞ்சஸ் வந்து தெரியும். ஸோ இது போக இந்த வண்டியில் உங்களுக்கு டாப் மாடல் வந்து நம்மளுக்கு இப்போ 15 லட்சரூபா கிட்டே நெருங்கி போகுது. இப்போ மாண்டே கார்லலாம் போனீங்கன்னா அது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது வேண்டான்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் மாண்டே காரில் போகிறதுக்கு நீங்கள் ஸ்டைல் வேரியண்ட்டே எடுத்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு மாண்டே கார்ல வேரியண்ட்டில் கொடுக்குற டச் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு நம்ம ஸ்டைல் வேரியண்ட்டில் கொடுக்குற ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ஆப்பிள் கார் பிளே அளவுக்கு கூட உங்களுக்கு ஒரு என்ரிச்சான ஃபீல் வந்து கொடுக்கல. ஸோ அது ஒரு சீப்பான ஆண்ட்ராய்ட் பிளேயர் ஆஃப்டர் மார்க்கெட்டில் ஃபிட் பண்ண மாதிரி இருக்குது. உங்களுக்கு அந்த வண்டிக்கு அந்த 15 லட்சரூபா கொடுத்து அந்த வண்டி வாங்கும்போது உங்களுக்கு அந்த காஸ்மெட்டிக் அப்கிரேட் நீங்கள் வெளியே கூட பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ரூஃப்லாம் பிளாக் பண்ணணுன்ற பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த கலர் அண்ட் அந்த உங்களுக்கு அந்த இன்டீரியர் ஸ்கீம் பிடிச்சா மட்டும் அந்த ரிஸ்க் எடுத்து நீங்கள் வாங்குங்க. மேக்ஸிமம் என்னை பொறுத்த வரைக்கும் வேல்யூ ஃபார் மணி வேரியன்ட் வந்து உங்களுக்கு ரைடர் ப்ளஸ். உங்களுக்கு ஒரு டைட் பட்ஜெட் இல்லை, உங்களுக்கு எல்லா பேசிக்கான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கவர் பண்ணணுன்றவங்க அடுத்த வேரியண்ட்டான ஆம்பிஷன் எடுக்கலாம். ஸோ ஓரளவுக்கு எல்லாமே எனக்கு ஒரு கரெக்டான வெல் பேலன்ஸ்டாக கொடுங்கன்றது ஸ்டைல் வேரியண்ட்டுக்கு தாண்டி இந்த வண்டிக்கு போகாதீங்க. ஸோ ஏடி கூட பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கூட பார்த்தீங்கன்னா ரைடர் ப்ளஸ்லேயே உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. அது பேசிக்லி உங்களுக்கு வேல்யூ ஃபார் மணி தான். ஸோ ஆட்டோமேட்டிக் சிட்டிக்குள்ளே வந்து யூசேஜ் அதிகமாக இருக்குன்றவங்க தாராளமாக ரைடர் ப்ளஸ் வாங்கலாம். ஸோ இப்போ இந்த வண்டியில் சர்வீஸ் ஹிஸ்ட்ரி, அதாவது சர்வீஸ் வந்து அதிகமாக வருமா, ஸ்பேர்ஸ் எவ்வளோ, காஸ்ட் எவ்வளோ வரும். இப்போ சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கம்பெனிஸுக்கு மாதிரி இல்லாமல் உங்கள் 15,000 அல்லது ஒரு இயர் கேட்குறாங்க. இப்போ இந்த 1 இயர் சர்வீஸுக்கு பெட்ரோல் நீங்கள் போய் ஒரு ஆயில் சேஞ்சுக்கு விட்டீங்க அப்படின்னா 10,000-12,000 பில் போடுவாங்க. ஸோ அது வந்து ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டுன்றதுக்கு அவங்க வந்து சொல்கிறாங்க. இப்போ ஆனால் ஒரு ஆவரேஜாக நம்ம வந்து இப்போ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாருதி சுசுக்கு பலினோவே நீங்கள் சர்வீஸ் விட்டாலுமே ஒரு 8,000-9,000 பில் போடுறாங்க. தேவையே இல்லாமல் அவ்வளோ வந்து காஸ்ட் அதிகமாக தான் இருக்குது. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இந்த பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜ் பில்லுன்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து என்ன ஒரு சிக்கல்னா, ஸ்பேர்ஸ் வந்து எதுவும் போச்சு அப்படின்னா கொஞ்சம் ஹெஃப்டியான அமௌண்ட் கேட்குறாங்க. ஸோ ஸ்பேர் பார்ட்ஸோட காஸ்ட் இந்த வண்டியில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த வண்டியை வாங்குறதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் மனசில் வச்சு வாங்குறது நல்லது. ஸோ இதுக்கு போக வண்டியோட டிரைவிங் ப்ளஷர்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும், அனுபவம் நல்லாயிருக்கும். ஸோ 1-2 நெகட்டிவ்ஸ் என்ன, ஸோ இதில் வந்து இந்த ஸ்கோடா ரேபிட் இப்போ சேல்லேருந்து இப்போ இவ்வளோ நாள் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஏபிஎஸ் அந்த வண்டியில் ஏபிஎஸ் சென்சாரில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஏபிஎஸில் ப்ராப்ளம், அந்த சென்சார் அடிக்கடி ஃப்ரீக்குவெண்ட்டாக ரீப்ளேஸ் பண்ண வேண்டியதான ஒரு கட்டாயம் வந்து ஏற்படுதுன்றது யூசர்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அண்டர் பெல்லி ஸ்க்ராச் ஆகிற விஷயம், இப்போ 5 அடல்ட் பயணம் பண்ணுறீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மேடு பள்ளம், ஒரு அன்இவன் ரோட் சர்ஃபேஸ் ஆனால் அண்டர் பாடி கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்க்ராப் ஆகும், அதாவது தரத்தட்டம். ஸோ இதையும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வண்டியில் உட்காந்து பயணம் பண்ணுறவங்களோட ஹைட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ பின்னாடி உட்காந்து பயணம் பண்ணுறீங்கன்னா ஒரு 5'6", 5'8" உங்களுக்கு ஹெட்ரூமில் வந்து எந்த ஒரு குறையும் இருக்காது. 6 அடியெலாம் இருக்கிறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக தலை இடிக்கும். ஸோ நீங்கள் அதை உட்காந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெல்ல தெளிவாக தெரியும், இல்லை ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணி உட்கார்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ரியர் சீட்டோட அண்டர் தை சப்போர்ட் வந்து பெஸ்ட் இன் கிளாஸ்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் ஹோண்டா சிட்டிலாம் கம்பேர் பண்ணும்போது அந்த சீட்டோட குஷனிங்கும் சரி உங்களுக்கு அண்டர் தை சப்போர்ட்டும் சரி ரொம்ப உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சொகுசான ஃபீல் வந்து கொடுக்கல. ஸோ மற்ற இது விஷயம்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டிரைவரை ஃபோக்கஸ் பண்ணி நல்ல ஒரு வெல் பேலன்ஸ்டாக பண்ண ஒரு காரு, கூட நான் 2-3 பேசஞ்சர்ஸை கூப்பிட்டு போகிற மாதிரி இந்த வண்டி வந்து ஓவரால் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க நெகட்டிவ்ஸ். இந்த மாதிரி அந்த ஏபிஎஸ் சென்சார் இஷ்யூ கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக வருதுன்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு போக இந்த நம்ம பவர் விண்டோ சுவிச்சஸ்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் வருது கொஞ்ச நாள் கழிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. நான் சொல்கிறது இப்போ வண்டி லான்ச் ஆகி ரைடர் ப்ளஸ் யூஸ் பண்ணுற நிறையா பேர் வந்து அதை ஃபேஸ் பண்ணுறாங்க. ராட்லிங் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இந்த வண்டியில். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோர்ஸ் 4 டோர்ஸ்லேயுமே ஒரு ஏதாவது நீங்கள் பிட்டர் பேட்டரான ரோட்டில் ஓட்டும் போது உங்களுக்கு உள்ளே வந்து நாய்ஸ், அதாவது அந்த ராட்லிங் அந்த கர் கர் கரன்னு ஒரு மாதிரி சவுண்டு வந்து கேட்குதுன்னு சொல்லு. இந்த மாதிரி இன்னும் விஷயம் வந்து நம்ம இப்போ வாங்கி வண்டி யூஸ் பண்ணுற BS6 ஓனர்ஸ்கிட்டே நிறையா நம்ம வந்து பார்த்தோம் கேட்ட வரைக்கும் அவங்க இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஜென்ரலாக அவங்க சொன்னது. ஸோ இதுக்கு போக வண்டியோட ரிலையபிலிட்டி அந்த இன்ஜின் எப்படி இருக்குன்றது
அது வந்து இன்ஜின் வந்து இந்த வருஷத்தோட அவார்டே வாங்கியிருக்கு, இன்ஜின் ஆஃப் த இயர் அவார்ட் 2021 வாங்கியிருக்கு. ஸோ அந்த வண்டியை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது இந்த 95 ஆக்டேன் பெட்ரோல் யூஸ் பண்ணி பயன்படுத்துறதுல இருக்குது. ஸோ அந்த வண்டியோட லாங்கவிட்டி ரிலையபிலிட்டி வந்து இனி வர நாட்களில் தான் நம்மளால் சொல்ல முடியும். ஸோ மைலேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் சிட்டி ஏசி போட்டு கண்டிப்பாக 12 தாராளமாக எடுக்கலாம், 12-13 கண்டிப்பாக கொடுக்கும். ஹைவேஸில் வித்தின் 80 அதாவது 80-90 ஸ்பீடில் க்ரூஸ் பண்ணிங்க, சிக்ஸ் ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து 6th கியர் போட்டு 80-90 க்ரூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 23-24 கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அதை வந்து லைட் ஃபுட்டடாக ட்ரைவ் பண்ணிங்கன்னா இந்த வண்டியில் இருக்கிற இன்னொரு மெயின் யூஸ்பி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வேணும்னாலும் பெர்ஃபார்மன்ஸ் டிரைவ் ஓரியன்டாக நீங்கள் டிரைவ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வந்து சஃபிஷியண்டாக ஒரு ரிலாக்ஸாக டிரைவ் பண்ணுறீங்கனாலும் மைலேஜ் ஓரியன்டாகவும் நீங்கள் டிரைவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ஸ்கோடா ராபிட் வாங்கணும், புதுசாக வாங்கணுன்றவங்களுக்கு இந்த வண்டியோட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வண்டி வாங்குற ஐடியாவில் இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் தெளிவுபடுத்திருக்கோம்னு நம்புகிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்மளுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.